திரௌபதியையும் பணயமாக வைத்து விளையாடி அவளையுமே இழந்தார்கள் அந்த நிலையில் சபைக்கு இழுத்து வரப்பட்டாள் திரௌபதி அவளை பெண்ணாக ஐந்து கணவன்மார்கள் இருந்தும் ஐவருமே கௌரவர்களுக்கு அடிமைகளாக ஆகி தங்களை இழந்து நிற்பதாலே இப்ப அவர்களால் திரௌபதியை காக்க முடியாது ஏன்னா அவர்களே இன்னொருவருக்கு அடிமை அப்போது வேறு புகழற்ற ஒரு நிலையிலே சபைக்கு இழுத்து வரப்படுகிறாள் திரௌபதி அவளுக்கு அப்போது அந்த மூன்று நாட்கள் அதனால ஒற்றை ஆடையிலே இருக்கிறாள் அப்போ துரியோதனன் துஷாசனனை அழைத்தான் பொதுவா துச்சாதனன் அப்படின்னு நாம சொல்கிறோம் அவனுக்கு துஷ்ஷாசனன் என்று பெயர் அந்த துஷாசனனை அழைத்தான் அவன்கிட்ட சொன்னான் துரியோதனன் இந்த அடிமை இந்த பணிப்பெண் வேலைக்காரியனுடைய புடவையை உருவி அரண்மனையை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண சொல்லுன்னு சொன்னான் கர்ணன் ஏளனம் செய்தான் ஏ பெண்ணே திரௌபதி உனக்கு ஐந்து கணவன்மார்கள் இருந்தும் ஒருத்தரும் பிரயோஜனம் இல்லை யாரும் உன்னை காப்பாத்தல பாரு நீ வேணா ஆறாவது கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோயே என்று கர்ணன் சொன்னான் அது போல துரியோதனன் மேல சொல்றான் ஏ திரௌபதி தொடையை தட்டி சொன்னான் என் மடியில வந்து உட்காந்துக்கோ அப்படின்னா அதாவது அண்ணனுடைய மனைவி அண்ணி என்றால் தாய்க்கு சமமாக மதிக்க வேண்டும் தர்மபுத்திரர் துரியோதனனை விட வயசில் மூத்தவர் அண்ணனின் மனைவி திரௌபதி தொடைய காட்டி அப்படி ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த கூடாதோ அத்தனையும் கௌரவ சபையிலே செய்தார்கள் திரௌபதி தன் மானத்தை காக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் எப்படி காத்துக்கிறது துஷாசனன் வந்தான் புடவையை பிடித்தான் போகிறான் கைகளால் மானத்தை மறைத்துக்கொண்டு கோவிந்தா கிருஷ்ணா என்று அழைத்தாள் திரௌபதி கண்ணன் உதவினானான் தெரியல அதுக்கப்புறம் ஒரு கையால் மானத்தை மறைத்து கொண்டாள் ஒரு கையால் கிருஷ்ணனை அழைத்தாள் கிருஷ்ணா கோவிந்தா என்றாள் அப்போதும் புடவை வரவில்லை பார்த்தா வேறு புகழற்றவர்களுக்கு ஒரே புகலிடம் யாருன்னா பகவான் கண்ணபிரான் தான் ஏன்னா உலகத்துல மற்றவர்கள் எல்லாம் நம்மை காப்பார்களா மாட்டார்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா நிச்சயமாக வேறு புகழே இல்லை என்ற ஒரு நிலையில் நாம் இருக்கும் போது அப்போதும் நம்மை காப்பவன் யாருனா பகவான் ஒருவன் தான் புரிந்து கொண்டாள் திரௌபதி அப்ப என் முயற்சி என்பது எதற்கு மொத்தமாக அவனிடமே அர்ப்பணித்து விடலாமே என்று கருதினாள் பாரதத்தில் உள்ளதை அடியின் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியா இதிலெல்லாம் உபன்யாசம் பண்ணும்போது மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இப்போ எல்லாம் நிறையா இப்போ வாட்ஸ்அப் யார் கையில் இருக்கோ எல்லாருமே எது வேணால் எழுதலாம் அதனால ஒருத்தொத்தர் ஓரொரு விதமாக இந்த திரௌபதி இப்படி எல்லாம் கண்ணனை அழைத்தாள் என்று சொல்கிறார்கள் நாமும் என்ன பண்ணிடுறோம் எல்லாத்தையுமே நாம கெட்டுடுறோம் அதனால ஒரு ஆச்சாரியன் மூலமாக நேரடியா இதிகாசமோ புராணமோ கேட்பதுங்கிறது வசதி ஆனா இன்று அப்படி இல்லாததுனால நம்ம அப்படி கேட்டிருக்கோமே இப்படி கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்லாம் வந்துடும் அதனால அடியன் எப்போதுமே என்ன பண்றதுன்னா மூலத்துல உள்ள ஸ்லோகத்தை சொல்லுறேன் திரௌபதி என்ன செய்தாள்னா இந்த ஸ்லோகம் சொல்லி கண்ணனை அழைத்தாள் சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரிகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம் கிருஷ்ணனை அழைக்கிறாள் சங்க சக்கர கதாபாணே இனி எனக்கு புகழ் இல்லடா நீ தான் கையிலே சங்கு சக்கரம் உள்ளிட்ட ஆயுதங்கள் ஏந்தி இருக்கிறாயே அந்த ஆயுதங்களை கீழே வச்சுட்டா கூட பக்தன் ஆபத்துன்னு கூப்பிடும்போது அதை எடுத்து ரட்சிக்க ஒரு ரெண்டு வினாடி தாமதமாகும் அந்த தாமதம் கூட ஆகப்படாதுன்னு சொல்லிட்டு கையில தயார் நிலையில் அந்த திவ்யாயுதங்கள் ஆயுதங்கள் பிடித்திருக்கிறாயே சங்க சக்கர கதாபானே நீ மட்டும் என்னை காக்காவிட்டால் உன் கையில பஞ்ச ஆயுதம் இருக்குப்பா சங்கு சக்கரம் கதை இருக்கு விட்டுட்டா இந்த அந்த ஆயுதங்களும் கூட பயனற்றவையாக ஆகிவிடும் சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையா நான் வைகுண்டநாதனை கூட கூப்பிடலப்பா அவர் ரொம்ப தூரத்துல இருக்கார் இதோ நாதனை கண்ணனை அழைக்கிறேன் நீ என்னை காக்க மாட்டாயா துவாரகையிலே உன் சபை என்பது தர்மம் நிறைந்த சபைதானே துரியோதனனை போன்ற அதர்ம சபை கிடையாதே துவாரகையிலே சபையில் அரண்மனையில் விற்றிருப்பவனே துவாரகா நிலையா அச்சுதா அச்சுதன்னா அடியார்களை நழுவ விடாதவன் பெயர் பெற்றவன் என் புடவையே நழுவி போகிறது என் மானமே நழுவி போகிறது நீ என்னை கைவிடலாமா நழுவ விடலாமா அச்சுதா கோவிந்தா கோ என்றால் பசுக்கள் கோவிந்தானா பசுக்களை காப்பவன் பசுவுக்கு வாயத்திறந்து காப்பாத்துன்னு கேட்க தெரியாதுடா காப்பாத்தினதுக்கு அப்புறம் வாலாட்டி நன்றி கூட சொல்ல தெரியாது நாய் நன்றி சொல்லும் மாடு அதுவும் சொல்லாது ஆனால் அந்த பசுக்கள் மீது அன்பு காட்டி நீ ரட்சிக்கிறாயே அப்போ ஒரு அபலை பெண் என்னால முடியல என்று கதறி கொண்டு போது என்னை நீ காக்காமல் விட்டு விடலாமா மாடுகளைத்தான் காப்பாயா பெண்ணை காக்க மாட்டாயா கோவிந்தா புண்டரீ காக்ஷா தாமரை கண் படைத்தவனே நான் இங்கே கண் கலங்கி நிற்கும் போது அந்த கண் திறந்து கட்டாட்சிக்காமல் நீ இருக்கலாமா தாமரை கண்ணா புண்டரிகாட்சா நீ தான் எனக்கு புகழ் இல்லை காத்தருள வேண்டும்னு கேட்டாள் திரௌபதி அடுத்த நிமிஷம் புடவையை சுரந்தான் கண்ணபிரான் கண்ணன் என்ன அவனுடைய கோவிந்த நாமமே புடவையை சுரந்தது என்று சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் தெரிவிக்கிறார் புடவை வந்தது துஷாசனன் பார்த்தான் புடவை திரௌபதிக்கு வந்து கொண்டே இருக்கிறது இவன் புடவையை இழுத்து கொண்டே இருக்கிறான் ஒரு நிலையில துஷாசனன் தளர்ந்து போய் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டானா என்னடா இது இழுக்க இழுக்க புடவை வருகிறதே என்று கலங்கி மயங்கி துஷாசனன் கீழே விழுந்தான் அப்படி திரௌபதியின் மானத்தை காத்துக் கொடுத்தான் கண்டவிரான் இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது என்ன தத்துவம் அப்படின்னா அந்த கௌரவ சபை இருக்கிறதே அதுதான் இந்த உலகியல் வாழ்க்கை அதில் திரௌபதி தான் ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவாகிய திரௌபதிக்கு ஐந்து கணவன்மார்கள் யாருன்னா ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இதுதான் பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் யாருன்னா உலகியல் விஷயங்கள் நூறு கௌரவர்கள்னா உலகத்தில் நூற்றுக்கணக்கான உலகியல் விஷயங்கள் இருக்கின்றன இப்போ ப்ராப்ளம் என்னென்னா இந்த திரௌபதி என்னும் ஜீவாத்மாவுக்கு ஐந்து கணவர்களாக ஐம்புலன்கள் புலன்கள் இருக்கிறார்கள்னா இந்த ஐம்புலன்களும் இந்த ஜீவாத்மா பகவானை அடைவதற்கு உறுதுணையா இருக்கணும் ஆனால் இந்த பஞ்ச பாண்டவர்கள் என்ன செய்தார்கள் கௌரவர்கள்ட சூதாடி தங்களையே அவர்களுக்கு அடிமையாக ஆக்கி கொண்டார்கள் அது போலத்தான் நம்ம ஐம்புலன்கள் என்ன பண்றதுன்னா உலகியல் விஷயங்கள் ஆகிய கௌரவர்களுக்கு அடிமைகளா ஆயிடுறது அதனால நம்ம ஐம்புலன்களும் உலகியல் விஷயங்களுக்கு அடிமையானதுனால இது ஜீவாத்மாவுக்கு எந்த வகையிலும் உதவுவதில்லை ஜீவாத்மாவையும் கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்துடுறது இப்போ இந்த ஜீவாத்மா உலகியல் விஷயங்கள்ல கடந்து கௌரவ சபைங்கிற உலகியல் வாழ்க்கையிலே கௌரவர்களாகிய உலகியல் விஷயங்களாலே ஜீவாத்மா துன்புறுகிறார் அப்போ இந்த ஜீவாத்மாவை யார் காப்பாற்றணும்னா புத்தி ஞானம்னு ஒண்ணு பகவான் கொடுத்திருக்கான் இல்லையா அந்த புத்தி தான் காப்பாற்றணும் அந்த புத்தி யாருன்னா பீஷ்மர் துரோணர் போன்ற மகான்கள் தான் புத்தி அவர்கள் ஞானம் மிக்கவர்கள் ஆனா அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா துரியோதனனுக்கு பயந்து பீஷ்மர் துரோணர் பேசாமல் வேடிக்கை பார்த்தார்கள் அல்லவா அது போலத்தான் நம்ம புத்தியும் என்ன பண்றது இந்த உலகியல் இன்பங்களை பார்த்துட்டு சரி சரி நல்லா அனுபவிக்கட்டுமேனு சொல்லி புத்தியும் நமக்கு வழிகாட்டாமல் இருந்து விடுகிறது அப்போ ஜீவாத்மாங்கிற திரௌபதிக்கு ஐம்புலன்களும் விட்டார்கள் உலகியல் விஷயங்களுக்கு அது போல புத்தி என்பதும் உலகியல் விஷயங்களை கண்டுகொண்டு அது சரியான திசைக்கு வழிகாட்டாமல் இருந்து விடுகிறது இந்த நிலையில்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு வேறு புகழே இல்லை மானம் என்பது போகிறது இந்த மானம்ங்கிறது என்னன்னா இந்த ஜீவாத்மா பகவானுக்கே உரியவன் மற்ற விஷயங்களை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டவன் அல்லன் இந்த ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா பகவானுக்கு கைக்கரியம் என்னுவதற்காக ஏற்பட்டது அதனால இந்த ஜீவாத்மாவே என்ன பண்ணுறான் பகவானே வேறு புகழ் இல்லை நீதான் என்னை ரட்சிக்கணும்னு அந்த கண்ணபிரானை அழைக்க அந்த கண்ணன் புடவையை கொடுத்தது போல பக்தி ஞானம் வைராக்கியம் என்னும் புடவையை எல்லாம் கொடுத்து இந்த ஜீவாத்மாவை சரணாகதி செய்ய வைத்து தன் திருவடிகளிலே பகவான் சேர்த்து கொண்டு இந்த ஜீவாத்மாவுடைய ஞானம் என்னும் மானத்தை பகவான் காத்து கொடுக்கிறான் பிறவி பிணியிலிருந்து விடுதலை அளிக்கிறான்ங்கிற ஒரு பெரிய தத்துவமே இந்த திரௌபதி சரணாகதிக்குள்ளே இருக்கிறது ஆக எப்போ திரௌபதி பகவான் தான் கதி என்று அழைத்து விட்டாலோ உடனே காக்கிறான் அல்லவா இது போல எந்த ஒரு ஜீவாத்மாவும் நான் இப்படி துன்புறுகிறேன் என்று அழைத்தால் காக்கிறான் அல்லவா அதனாலதான் பகவான் சத் பராயணம் என்று அழைக்கப்படுகிறார் அயனம் என்றால் புகலிடம்னு அர்த்தம் பராயணம்னா உயர்ந்த புகலிடம்னு அர்த்தம் சத்து என்றால் உயர்ந்த சான்றோர்கள் அடியார்கள் நல்லோர்கள் அப்போ சத் பராயணம் என்றால் நல்லோர்களுக்கு உயர்ந்த புகலிடமாக இருக்கிறார் திரௌபதி போன்ற அடியார்கள் என்று நாம் கொள்ளலாம் அதுபோல ஒத்தொருமே நாம் அழைத்தாலும் பகவான் ரக்ஷிப்பான் அதற்காகத்தான் உள்ளிருக்கும் தத்துவத்தையும் சொன்னேன் சத்பராணம் எழுநூத்தி எட்டாவது திருநாமம் சதாம் பரம் சியாத் அயனம் சஹா சத்பராணம் என்று விளக்கத்துக்கான நிருப்தி சத்துக்களாகிய நல்லோர்களுக்கு உயர்ந்த புகலிடமாக யார் இருக்கிறாரோ அவருக்கு சத்பராயணம் என்று திருநாமம் எழுநூத்தி எட்டாவது திருநாமம் அதாவது நம்ம கவசம் கனெக்ட் நேயர்கள் வீடியோ முடிக்கிற வரைக்கும் பூர்த்தியாக பார்த்துட்டு தான் கமெண்ட் பண்ணுவீங்கிறதுனால தான் அடியேன் பூர்த்தியாக அப்படியே சொல்லி கொண்டு வந்தேன் இல்லைன்னா கொஞ்சம் அவசரம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா உடனே ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க இந்நேரம் சத் பராயணஹா என்றுதானே இந்த திருநாமம் இருக்க வேண்டும் நீ பாட்டுக்கு சத் பராயணம் என்று உபன்யாசம் பண்ணிவிட்டாயே தவறாக சொல்லிவிட்டாயே என்று கேட்பார்கள் நம்ம கவசம் கனெக்ட் நேயர்கள் அவங்க வீடியோ பூர்த்தியா பார்த்துருவாங்கன்னு உங்க மேல உள்ள கான்பிடன்ஸ்னால தான் அடியேன் முதல்ல இதை பூர்த்தியாக சொன்னேன் என்ன விஷயம்னா சத் என்ற பாடமும் இந்த திருநாமத்துக்கு உண்டு பராசர பட்டரும் அப்படி எடுத்து தான் சதாம் பர பரம் சியாத் அயனம் என்று விளக்கி இருக்கிறார் இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு ஸ்ரீ பட்டரே என்ன சாதிக்கிறார்னா சத்பராணகா என்றும் இந்த திருநாமம் ஓதப்படுகிறது அதற்கு வேறொரு வியாக்கியானம் இருக்கிறதுன்னு அதை மேலேயும் கொடுக்கிறார் அதனால இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது எழுநூத்தி எட்டாவது திருநாமம் ஏ சத்பராணம் என்று பார்த்தோம் இதே எழுநூத்தி எட்டாவது திருநாமத்தை சத்பராணகா என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் அதை எழுநூத்தி எட்டு பி என்று அடுத்த எபிசோட்ல சராயணஹகா என்று இந்த திருநாமத்தை கொண்டால் அங்கே எப்படி பொருள் கொள்ள வேண்டும்ங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் அப்ப இது ஏ அடுத்து வருவது பி இது ஒரு விஷயம் இரண்டாவது அப்ப நாம் விஷ்ணு சஹசிரநாமம் சொல்லும்போது எப்படி சேவிக்கலாம்னு கேட்டா ரெண்டு விதமாகவுமே சொல்லலாம் பராசர பட்டர் சத்பராணம் என்பதை முதலில் எடுத்து விளக்குகிறார் அடுத்து சத்பராயணகா என்பதையும் எடுத்து விளக்குகிறார் அப்போ நம்முடைய ஆச்சாரியன் எப்படி சொன்னாரோ அப்படி தாராளமாக சொல்லலாமே ஒழிய இப்படித்தான் சொல்லணும் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லை அதை ரெண்டுமே சரிதான் பராயணம் என்றால் நல்லோர்களுக்கு உயர்ந்த புகலிடமாக இருப்பவர் இன்று பார்த்து விட்டோம் அதனால இன்றைய தினம் இந்த திருநாம விளக்கத்தை செவன் நாட் எயிட் ஏவை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சத்பராயணாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் சரியான புகலிடமாக இருந்து புகழற்றோருக்கு புகலிடமாக இருந்து பகவான் ரட்சிப்பார் எழுநூத்தி எட்டு பி என்ன என்பதை நாளை காண்போம் நன்றி வணக்கம்